காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் போமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். அசார் கேட்கல, அசார் கேட்கல, அசார் சத்தமா, இதுக்கு மேல என்னால கத்த முடியாதுடா. என்னடா காலங்காத்தால திகில் எல்லாம் காட்டுற? இது திகில் இல்ல, பிகில். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்க எல்லார் வீட்லையும் பிகில் அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு பர்சன். அதாவது இவங்களுடைய முதல் படம் மேயாத மான், அதை பார்த்து மயங்கி போயிட்டேன் நான். கோர்ட்டில் இருப்பாங்க நீதிபதி, இவங்க கோச்சு தளபதி. ஆக மொத்தத்தில் இவங்க கூட இருக்கும்போது, அதாவது இவங்க பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் நம்ம சிங்கப்பெண் இந்துஜா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், எப்படி இருக்கீங்க? யா, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. அந்த ஹாப்பினஸ்க்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் நீண்ட நாளுக்கு பிறகு நீங்கள் கேமராவை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு கொரோனா டைம்லேருந்து. எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் எனக்கு இந்த ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஸோ ஃபைனலி ஐ எம் டூயிங் இட். I'm so happy. Super, Indhuja. And ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. உங்களை வந்து நாங்கள் வெள்ளித்திரையிலையும் பார்த்து வந்து ரசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் பிகில் திரைப்படத்தில் நாங்கள் பல்வேறு ஆங்கிளில் உங்களை வந்து நாங்கள் பார்த்தாச்சு. ஆனால் இந்துஜா பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் இந்த கலைத்துறைக்கு, சினிமாவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்போ இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு முதல்ல? எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. நான் நார்மலாக படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த என்டர்டெய்னிங் ஆக்டிவிட்டீஸில் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படி இருக்கும்போது காலேஜ் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஷார்ட் ஃபிலிம் சுத்தமாக நடிக்கலாம் தெரியாது. அப்படியே நான் பாட்டு காலேஜ் போயிட்டு படிக்கலாம் மாட்டேன், சும்மா ஜாலியாக போயிட்டுருப்பேன். அப்போது கூப்பிட்டாங்க, இது போல் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குது, சரி பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். ஸோ டெய்லியும் அவங்க நிற்பாங்க. அப்புறம் ஒரு ஒரு ஃபைன் டேயில் வந்து சரி ஃபைன், எவ்வளோ டைம் கேட்குறாங்க, ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப என்னால் பார்க்கவே முடியல அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு படிக்கும் போது அந்த ஜாலி எனக்கு இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே இது ஜாலியாக இருக்குது, லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக ஐ வென்ட் ஃபார் இட். அப்படியே சென்னை வந்தேன். ஸோ ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணி நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி ஒரு ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ மே அதை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மூவி உள்ளே வந்தது. ஸோ வணக்கம் வாழ வைக்கும் சென்னை. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதா சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டைம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப எமோஷ்னல். அண்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து அந்த படத்தில் எனக்கு தான் வச்சாங்க. அண்ட் இந்துஜா அகேன் இந்த சேரில் வந்து ஒரு தங்க தேவதை ஜொலிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. வீட்டில் போய் சுற்றி போட்டுக்கோங்க. அண்ட் ஜென்ரலி வந்து நம்ம ஃபிலிம்ஸ் பண்ணுறப்போ அண்ட் நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு வேறு லெவல் மொமெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் முதல் தடவை உங்களை நீங்களே தியேட்டரில் பார்க்குறப்போ பேரண்ட்ஸோட போனீங்களா? ஏன்னா அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அழுதுட்டேன். ஏன்னா எனக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக ஓகே ஐ ஹவ் டு கெட் இன், ஐ ஹவ் டு கெட் இன் அந்த மாதிரி உள்ள சினிமாக்குள்ளே போகணும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 4 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த 4 இயர்ஸ் கழித்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோதான் பிரேக் ஆகிடுச்சு. எஸ், ஸ்க்ரீனில் உங்களை பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எமோஷனை கக்கிறியே நீ. ஓகே, அண்ட் மேயாதமான் முடிச்சிட்டிங்க. மேயாதமான் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு அடுத்த திரைப்படங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அதில் குறிப்பாக ஒரு மறக்க முடியாத திரைப்படம் வந்து மெர்க்குரி அப்படிங்கிற திரைப்படம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் கூட. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? நான் அப்படியே எனக்கு ஸ்டோரியே தெரியாமல் தான் நான் நடித்தேன். ஆக்சுவலாக பிரபு மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஒரு நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்னதான் டைரெக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து கை கட்டி நின்று இவள் லிசன், எதுக்குமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஸோ லேர்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஓகே, ஸோ இப்போ நிறைய திரைப்படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த தமிழ் சினிமா, இந்த தமிழ் ஆடியன்ஸ் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க தான் என்னோடய லவ். எனக்கு மேயாதமாக நான் பண்ணிட்ட அப்புறமா நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நான் ஒரு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லவ் கிடைக்கும், அதை வச்சு வி ஹாவ் டு கோ அப் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் படத்தில் வந்து எனக்கு ஒரு ஹியூஜ் லவ் கிடைச்சது, நான் எக்ஸ்பெக்ட் சீரியஸாக பண்ணல. ஆஹா, இப்போ எங்கள் தமிழ் சினிமா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்துஜா வந்தால் போதும், அந்த படத்தை வந்து நாங்கள் கதை இருக்கோ இல்லையா நாங்கள் வந்து பார்க்க தயாராக இருக்கோம் அப்படின்னு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு உங்களெல்லாம் லவ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கால் வருது, எங்கள் விஜய் சாரோடைய திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு முதன் முதல்ல அமைஞ்சது? எனக்கு வந்து அட்லீஸ் சார் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இது வந்து லீட் கிடையாது, இது வந்து கேரக்டர், எனக்கு
இதுதான் நான் எதுவுமே ஃபுட்பால் பிளேயர்லாம் தெரியாது எனக்கு. ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இது. நீங்கள் பாருங்கள், ஒரு ஒரு 4-5 கேர்ள்ஸ் இருப்பாங்க, அதில் நீங்கள் லீடாக இருப்பீங்க, பட் ஸ்டில் யூ ஹாவ் டு சூஸ், நீங்கள் உங்களோட கால் எடுங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு ஓகே, ஒரு ஒரு பெரிய டீம், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அண்ட் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் சார் எனக்கு இந்த காம்போவே எனக்கு ரொம்ப என்ன மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் கூட நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தோம், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு எல்லாரும் பர்த்டே கொண்டாடினாங்களா, அது வந்து ஒரு மறக்க முடியாத பர்த்டேவாக இருந்தால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து அந்த பர்த்டேக்கு வந்திருந்தாரா. ஸோ என்ன நடந்தது? ஆக்சுவலாக அன்றைக்கி என் பர்த்டே அன்னைக்கு ரஹ்மான் சார் வராது தெரியாது. ஒரு ஈவினிங் டைமில் சொன்னாங்க ரஹ்மான் சார் வராங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஐ காட் எக்ஸைட்டட். எனக்கு ரஹ்மான் சார்னா உயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அண்ணா கிட்டலாம் சொல்லி சாக்லேட் வாங்கிட்டு வர, ஸோ கிடிஷாக தான் இருக்கும், பட் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சாக்லேட், நான் சாக்லேட் கொடுத்து நான் பிளெஸிங் வாங்கணும் ரஹ்மான் சர்க்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக்லேட் வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த சாங்கில் அந்த ஒரு பிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஷூட் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே நான் சாக்லேட் வச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் போகிற எனக்கு ரஹ்மான் சார் வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து விஜய் சார் அப்படி போனார், அந்த சைட் போனார். எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் வந்துட்டு, எம்பு வா உனக்கு வந்து ரஹ்மான் சார் கேக் வெட்ட வராரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், விஜய் சார் போய் அவர் கேரவன் வேலையில் போயிட்டு ரஹ்மான் சாரை போய் கூப்பிட்டுட்டு எனக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. இது எனக்கு எனக்கு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. நான் ஐ ஆம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. எனக்காக போய் அவர் கூட்டிகிட்டு வந்து அந்த மனசு இருக்குல்ல, வா எனக்கு எனக்கு நான் வந்துட்டு எனக்கு கேக் வாங்கி அவரே வந்து பற்ற வச்சு, ஸோ ஸ்வீட், சான்ஸே இல்லை. எனக்கு ரஹ்மான் சார் வந்து அவர் ஈ செட் 2-3 வேர்ட்ஸ், எனக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே, ஸோ லக்கி. அடடா, அதாவது பர்த்டே அப்போ கேக் கட்டும்போது லைட்டாக காற்று அடிச்சாலும் நம்ம சந்தோஷப்படுவோம், இசை புயலே அடிச்சிருக்குது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சூப்பரான ஒரு கோச் இருக்கும்போது அந்த கோச்சுக்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு கோச் இருக்காரு, அவர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு பிடிச்சி போய் நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் வந்து கோச் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப ரெடியாக இருக்காரு. ஆனால் அந்த கோச்சு கொஞ்சம் கோபமாக இருக்காரு, கோச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டாரான். ஸோ ப்ளீஸ் நீங்களே அந்த கோச்சை கூப்பிட்டுருங்க. கோச் யா, கோச் பேரும் கதிர் தான். ஸோ கோச் கதிர் கமான் அப்படின்னு கூப்பிடுங்க. கோச் கதிர் கமான், ஓ டேய் என்னடா இது, பிகில் படத்தில் வர கதிர்னு பார்த்தா பிகில் சீசன்ல ஒரு கதிர் வந்திருக்காப்ல. ஏய் இது இருக்காங்க இல்லையா? ஆமா, இவங்களை நான் படத்துல பார்த்தேன். இஸ் இட் யா, தமிழ்நாடே உங்க படத்துல பார்த்திருக்கேன். ஆமா, அந்த 11 கேர்ள்ஸ்லயுமே இவங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாங்க. ஆமா, அவங்க கிட்ட ஒரு ஃபயர் இருக்கு, அந்த பவர் இருக்கு. ஸோ அதனால தான் நான் கோச்சாக இருந்தால் எல்லாருக்கும்லாம் கோச்சாக இருக்க மாட்டேன். நான் காசுக்காக கோச்சாக இருக்க மாட்டேன், மாசுக்காக கோச்சா. கோச் ஒரு டவுட், வழக்கமாக கோச் வந்து ஃபுட்பாலில் தான் வருவாங்க, இது என்ன பால் இது, அவங்க ஃபுட்பால் பிளேயர் பால் இது. நார்மல் கோச் தான் ஃபுட்பாலில் வருவான், என்ன மாதிரி கோச் எல்லாம் எந்த பால் வேணா கிரிக்கெட் பாலில் கூட வருவான். ஓகே ஓகே கோச், உங்களுடைய பிளேயர் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க உங்களுக்காக, நீங்கள் போங்க, உங்களுக்கு இங்கே ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் இந்துஜா ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி வேணாலும் இவர்த்த நீங்கள் கேட்கலாம், ஹி வில் பி ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். ஒரு குட் மார்னிங் சொல்ல கூட யாருக்கும் தெரியல. குட் மார்னிங் கோச் கேட்கல. குட் மார்னிங் கோச் கேட்கல. குட் மார்னிங் கோச் அதான் கேட்கலன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பக்கத்துல இருந்து கேட்காது கேட்காதா? அந்த கேட்கல, இல்ல நான் குட் மார்னிங்கே கேட்கலையே. நீங்க ஃபுட்பால்ஸ்ல எந்த சம்பந்தமான கேள்வியா தான் என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து பக்காவா பதில் சொல்லுவேன். சரி, ஃபுட்பால்ல எதனா ஒரு 5 பிளேயர் நேம் சொல்லுங்க. சூப்பர். மெஸ்ஸி. அது மெர்சி இல்லப்பா, மெஸ்ஸி. ஏய் எங்க ஏரியாவெல்லாம் மெர்சி தானே சொல்லுவாங்க. அவரு பிராவோ. பிராவோவா? அவர் கிரிக்கெட் பிளேயரு. உனக்கு அவர் கிரிக்கெட் விளையாடி தானே தெரியும், அவர் ஈவினிங் ஃபுட்பால் விளையாட உனக்கு தெரியாதுல்ல, தனியாக விளையாடுறாரு போல. அதுக்கப்புறம் வந்து ஷான் மைக்கேல்ஸ். ஷான் மைக்கேல்ஸா? எஸ். ஓ, அவர் குத்துச்சண்டை வீரரையா? ஏய் இல்லப்பா, வேற ஒருத்தர் இருக்காரு பிரேசில் டீம்ல, ஷான் மைக்கேல்ஸ் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? இல்ல. ஆமா, அப்ப அவரு தான். சும்மா ஏமாத்துறாரு. ஆ
அடுத்து ஓகே, இப்போ இந்துஜா என்ன பண்றீங்கன்னா, ஒரு மூணு விஷயம் ஃபுட்பால் பத்தி நம்ம கோச்சுக்கு சொல்லி கொடுங்க. அவர் வந்துச்சா அவர் இங்க இருக்கலாம், நான் வெளியில அனுப்பிடலாம். நீங்க அடிக்க ஃபுட்பால் அடிக்க பண்ணும்போது இந்த லெக் வந்து பால்க்கு பேரலா பிளேஸ் பண்ணும். பேரலா வச்சுட்டு நீங்க எங்க நீங்க பாயிண்ட் பண்ண எங்க அடிக்கணுமோ அங்க பாயிண்ட் பண்ணி நிக்கணும். கதிரே பால் கீழே தான் வருதான், கொஞ்சம் பார்த்து உசராரு. ஆட்சேபனை தெரிவிக்கிறேன், புதுசா ஒரு கண்ணாடி வாங்கி போட்டு வந்துக்கிறேன், நான் ஹெட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கண்ணாடி உடஞ்சதுன்னா இந்துஜாவே இன்னொரு கண்ணாடி வாங்கி கொடுப்பாங்க. அப்படிதான் இந்துஜா? ஆமா, நீங்க ஹெட்டிங் பண்ணுங்க, ஹெட்டிங் பண்ணுங்க முதல்ல, ஸ்டைலா வந்து இல்ல நான் இங்க இருந்தே நான் போடுறேன், நீங்க ஹெட்டிங் பண்ணுங்க. ஓகேவா? இவ்ளோ தூரம் மண்டை போய்டும். அப்பாய் இந்துஜா, இப்ப நம்ம எல்லாரோட ஆசை நிறைவேற போகுது. ஹெட்டிங்கா எண்டிங்கா? ரெண்டுமே தான். கம் ஆன், ஏய் அவங்க தள்ள. ஓகே கதிர் சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க அங்க இல்ல, ஹாஸ்பிடல்லடா. உடனே வந்து எதனா பண்ணலாம், தலைய வச்சுட்டீங்க. வித்தியாசமான படங்களை நாங்க பாத்துட்டோம், ஆனா இந்துஜா நிஜ வாழ்க்கையில எப்படி? நிஜ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஜாலியா இருக்கணும் எனக்கு. எல்லா எல்லா மூமெண்ட்லயும் ஜாலியா இருக்கணும். இன்னொருத்தவங்க ஒரு வித்தியாசமான ஒரு முறையில வர போறாங்க, உங்ககிட்ட அவங்க பேச போறாங்க. சோ அவங்க யார் அப்படினு பார்த்தலாமா? ஹாய் இந்து, சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன் டிவிக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ், என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்து, நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு உனக்கே ரொம்ப தெரியும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் நீ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளவு ட்ரூவா இருப்ப, அது தாண்டி ரொம்ப ஜென்யூனா இருக்கணும்னு நினைப்ப, எத்திக்ஸோட இருப்ப, என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா எஃபர்ட்டுமே நீ எடுப்ப. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் திங். எனக்கு தெரியும் உனக்கு சினிமா மேல எவ்வளோ பேஷன் அண்ட் லவ் இருக்கு அப்படின்னு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக தெரியும். ஸோ அதனால யூ ஹாவ் டு டூ திஸ். உனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட டயலாக அவரோட ஸ்டைல நீ பேசி காமிச்ச எங்களுடைய ரொம்ப கியூட்டான அழகான அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுல்யாவுடைய ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இப்ப பார்த்தோம். ஒரு ஸ்வீட்டான ஃப்ரெண்ட் உங்களுக்கு, அவளை பத்தி சொல்லுங்க. ஐ மீன் ஷீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் அண்ட் நான் தான் ரொம்ப ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப வார்மாக இருக்கும், ரொம்ப எல்லாமே பேசுவோம். ஸோ ஸ்வீட், லவ் யூ. அண்ட் பை தி வே, அதுல்யா வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. என்னடினா சூப்பர் ஸ்டார் அண்ட் அவருடைய டைலாக் வந்து நீங்கள் அவர மாதிரி அவரை பேசுவீங்களா? ஸோ ரஜினி சார் மாதிரி இப்போ வந்து பேச போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ரஜினி சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நான் வந்து ரஜினி சாரோட பயங்கரமான ஃபேன், ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாக்குள்ளே வரும்போது நான் எனக்கு சீரியஸாக எனக்கு இவங்க கூட நடிக்கணும் அந்த மாதிரி எனக்கு தாட், அந்த மாதிரி எனக்கு நடிக்கணும் அப்படி ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் நடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டது ரஜினி சார் கூட, நான் அவர் கூட கண்டிப்பாக நடிச்சே ஆகணும். எனக்கான தர்பார் நான் நடிக்க வேண்டியது, என்னால் நடிக்க முடியல, கரெக்டாக பிகில் வந்துச்சு. ஸோ நிவேதா தாமஸ் பண்ணியிருந்தாங்க அது, ஸோ அது பண்ண முடியல என்னால். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு நான் எப்போவுமே மூவி எதுனா கிடைக்கலனா இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுருவேன், ஆனால் ரஜினி சார் கூட இது பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரஜினி சார் கூட நடிக்கிறதா, அவர் கூட நின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ரஜினி சாராகவே மாற போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த டைலாக் சொல்ல போகிறீங்கன்னா, முத்து திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, கண்ணா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரே வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். அந்த டைலாகை நீங்கள் அப்படியே சொல்லுங்க. கண்ணா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். ஸோ அந்த ஒரு பவர் லைட்டாக வந்து இருந்தது அப்படின்றே சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து வெள்ளித்திரையில் ஒரு வளரும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம், சின்னத்திரையில் ஒரு வளரும் நட்சத்திரம் இருக்காங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா? ஓகே. அண்ட் இந்துஜா அவர்களே,
நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை ஒருத்தவங்க புதுசா வர போறாங்க. நீங்க வெள்ளித்திரையில ஒரு வளர்ந்தவரும் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், இவங்க சின்னத்திரையில ஒரு வளர்ந்தவரும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்க எங்களுடைய வேலையை பார்க்க போறாங்க. அதாவது அவங்க வந்து உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என்ன கேட்க போறாங்க அப்படிங்கறத பாக்கிறது முன்னாடி அவங்க யாருன்னு பாத்துலாமா? So let's welcome Chitti to our Yalini. Vanakkam bro. Vanakkam, vanakkam, vanakkam. Vanga, vanga, vanga. Yalini avargale, take your seat. Yes. Okay, so hi Yalini, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம். அண்ட் இவங்க தான் எங்க சித்தி டூல எங்களுடைய ராதிகா மேம் உடைய பொண்ணு யாழினி கலக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்துல எல்லாருடைய மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ கமன் யாழ்நி, நீங்க இந்துஜா கிட்ட ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ஆ கண்டிப்பா. ஹாய். எஸ் சார், அதான் யாழ்நி சித்தி டூல இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சோ குட், நல்லா இருக்கேன். எஸ் சோ இந்துஜா, நீங்க நிறைய ரோல்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ எங்களை பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ நான் யாழினியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா. சோ நீங்க வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அதுல இருந்து உங்களோட பிடிச்ச ரோல்லாம் எது? மேதமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேதமான்ல வந்த கேரக்டர். ஓகே. அண்ட் நீங்க வந்து சின்ன திரையில வந்து நிறைய சீரியல்ஸ் நம்ம சன் டிவில போயிட்டு இருக்குது, நீங்க ஏதாச்சும் ஒரு சீரியல் பாத்துருக்கீங்களா இந்துஜா? நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த டைம்ல அப்படி போய் பாத்திருக்கேன். என் வீட்டுல டிவி இருக்காது. சோ அவங்க பக்கத்து வீட்டுல போயிட்டு நான் கேட்டு நான் பாத்திருக்கேன். நான் எனக்கு ராதிகா மேம்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலி தர்ஷனா, நீங்க வந்து ஏதாச்சும் இந்துஜா கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இந்துஜா எங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, டைலாக் எல்லாம் பேசி காமிச்சிருக்காங்க. உங்களுக்காக ஏதாச்சும் இந்துஜா நீங்க பண்ணணும்னு வச்சாலும் நீங்க கேட்கலாம். ஓகே ஷோர். ஸோ இந்துஜா, உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல விரும்புறீங்களா? நான் இப்போ விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், காக்கின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கு. அதுக்கப்புறமா தெலுங்குல ப்ராஜெக்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தர்ஷனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். இந்துஜா, என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லிருக்கீங்க. அண்ட் இந்துஜா நீங்க சொல்லுங்க, எல்லாருக்குமே மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்க மனசுல இருக்க ஒரு ஆசைனா அது என்ன ஆசை? ப்ராப்பரா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும் ஆசை. ஒரு அலை போயுதே அந்த மாதிரியா? ப்ராப்பரா. ஓகே. சோ அப்படி ஒரு ப்ராப்பரா நீங்க ஒரு லவ் ஸ்டோரி பண்ணா அதுல யார் ஹீரோவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்கல்ல. எஸ், அதே மாதிரி தமிழ் சினிமாலயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வச்சு இப்ப நம்ம ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாட போறோம். சோ இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே. ஸோ நாங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுடைய விடை வந்து ஃபோட்டோ மூலமா இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த ஆன்சரை நீங்களாக சொன்னதாக நினச்சி அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் யாருதுன்னு பார்த்துலாமா? இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் வந்து ஒரு பிக் எடுக்கிறீங்க, அந்த பிக் தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். பட் அந்த பிக்கை நான் ஏன் எடுத்தேன்ட்டு நீங்களே சொல்லணும். ஓகேவா? ஸோ அதான் அந்த கேமோட ரூல்ஸ். இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு உங்களுடைய விடை வந்து அந்த ஃபோட்டோ மூலமா தான் இருக்கணும். ஆனால் அந்த ஆன்சரை நீங்களே சொன்னதாக நினச்சி நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான முதல் பிக்சர் என்னங்கிறத பார்க்கறது முன்னாடி உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நபர் கூட நீங்கள் வந்து டேட்டிங் போகணும் அப்படின்ற ஆசையாக இருக்கீங்க, அது யாருன்னு பார்த்துடலாம். அவர்கள் சொல்லுங்க. ஏன்னா வந்து இவர் ரொம்ப ஸ்வீடான பர்சன். ஓகே, கியூட். அடுத்து வந்து இவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு, நீங்கள் ஹீரோனா நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்கீங்க. பட் இவர் நடிக்கிறாரு அப்படின்னா எனக்கு பேமெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்டடாக நீங்கள் நடிக்க போகிறீங்க. யார் இந்த ஹீரோ அப்படினு பார்த்தறலாம்? பேமெண்டே வேண்டாம். ஓ, தனுஷ் அவர்கள், வா சொல்லுங்க. ஆமா, சீரியஸா பேமெண்ட் தேவ இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட நடிக்கும்போது பேமெண்ட் தேவ இல்ல. அண்ட் எனக்கு தனுஷ் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு ரூபா பேமெண்ட் கொடுத்தாலும் நான் வந்து இவர் கூட நான் வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படி நீங்க நினைக்கிற ஒரு ஆள் யாரு? அதுக்கான ரீசன் நீங்களே சொல்லுவீங்க. சீரியஸ்லி? யா. நோ. யாரு? நோ நோ நோ, முடியாது. நோ, முடியவே முடியாது. அதான் நீங்க சொல்றீங்க. ஏன் முடியாது? முடியாது. ஏன்னா அப்படி ஒண்ணும் நான் முடியாது. ஒரு வேல்யூபிள் ரீசன் நீங்க சொல்லணும். யார் அது? காமிக்கணுமா? யா, ஆஃப் கோர்ஸ். முடியாது. போட்டோ தானே. சோ விஜய் சார், ஏன் விஜய் சார் கூட அடுத்து ஒரு படம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? என்ன காரணம்? எதனால? நான் ஆல்ரெடி அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டேன். அதனால திருப்பி பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய அடுத்த திரைப்படம் நீங்க இவங்க கூட தான் பண்ண போறீங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே இந்துஜா, அது போட்டோங்கிறத மறந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க.
இந்துஜாவை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அவங்க ஒரு பிக்சர் எடுத்தாங்க, அந்த பிக்சர் கூட டான்ஸ் பண்ண நினச்சாங்க, அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வணக்கம் தமிழா சார்பாக நாங்கள் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ இந்துஜா. ஒன்று மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரியுது, உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பிளெஸிங் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குது, அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலேயும் சூப்பரான படங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க, இதே மாதிரி எப்போவுமே எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு வணக்கம் தமிழா சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் இந்துஜா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இவங்க அடித்தா கோலு, இவங்க தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஆள். இந்துஜா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது அசார் அண்ட் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் குவஸ்டின் ப்ரீஸ்.